பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து நாடு முழுவதும் இன்று ஒத்திகை. மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு. அரசு மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை தயார் நிலையில் வைக்கவும் ஆணை. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம். வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் விளக்கம். கோவை மாவட்டத்திற்கு இன்று வருகிறார் பாஜக தலைவர் ஜே பி நட்டா. நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை. பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு போனஸ். சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 3000 ரூபாய், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. அதிமுகவின் பெயர் மற்றும் கொடியை தொடர்ந்து பயன்படுத்துவோம் என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீக்க பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என இபிஎஸ்க்கு விளக்கம். நிலுவையில் உள்ள சாதிச் சான்று, வருவாய்ச் சான்று உள்ளிட்டவற்றை 1 மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும். ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. என்எல்சிக்கு நிலம் வழங்கியோருக்கு கூடுதல் இழப்பீடு கோரி நெய்வேலியில் மாபெரும் பேரணி. ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை. ஆளுநர் உரையுடன் வரும் 9ஆம் தேதி தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். கொரோனா தடுப்பு வழிமுறைகளை உறுப்பினர்கள் பின்பற்ற சபாநாயகர் அறிவுரை. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வெடிக்குண்டு மிரட்டல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு சோதனை. முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி டானியா மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. ஏற்கனவே பொருத்தப்பட்ட உபகரணங்களை அகற்றுவதற்காக அறுவை சிகிச்சை செய்ய நடவடிக்கை. கொடைக்கானலில் கனமழையால் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் மிதமான மழையே பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீலகிரி முன்னாள் எஸ்பி முரளி ரம்பாவுக்கு சிபிசிஐடி சம்மன். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆஜராக உத்தரவு. உடுமலை அருகே சரக்கு வாகனம் மீது ஆம்னி கார் மோதி விபத்து. 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். வேலைத்திட்ட வருகை பதிவேட்டை ஆன்லைனில் பராமரிக்க வேண்டும். மத்திய அரசு உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தொலைபேசியில் பேச்சு. அமைதி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ள வேண்டுகோள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மண்டல பூஜை. ஆரண்முளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட தங்க அங்கி அணிவிப்பு.
அலைமோதும் கூட்டத்தால் இலவச தரிசனத்திற்கு 30 மணி நேரம் காத்திருப்பு. விரைவாக தரிசிக்க நடவடிக்கை கோரி பக்தர்கள் சாலை மறியல். வெளிநாட்டினருக்கான கொரோனா கட்டுப்பாடுகளை தளர்த்த சீன அரசு முடிவு. வரும் 8ஆம் தேதி முதல் தனிமைப்படுத்துதல் தேவையில்லை என தேசிய சுகாதார ஆணையம் அறிவிப்பு. கொரோனா பரவலை